சேலம் அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என கூறி வசூல் வேட்டை நடத்திய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே வெள்ளாள குண்டத்தில் 48 வயது பழனிசாமி என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு நேற்று மதியம் 1 மணியளவில் இருவர் வந்துள்ளனர். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என தெரிவித்து கடையில் ஆய்வு செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர். பின்னர் கடைக்குள் சென்றவர்கள் அங்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருளான ஹான்ஸ் வைத்திருந்ததை கைப்பற்றினர். அது தொடர்பாக கடையின் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் வழக்கு பதிவு செய்வதாக மிரட்டி உள்ளனர். பின்னர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 1 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும் என கூறி 50,000 ரூபாயை பெற்றுச் சென்றுள்ளனர். அதன் பின்னரே வந்தவர்கள் போலி நபர்கள் என பழனிசாமிக்கு தெரிய வந்தது. எனவே பணம் பறித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஆய்வாளர் உமாசங்கர், உதவி ஆய்வாளர் கார்த்தி ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புகாருக்குள்ளானவர்கள் வேறு எங்கேனும் இதுபோன்று கைவரிசை காட்டியுள்ளனரா என டிஎஸ்பி ஹரிசங்கர் தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையத்திலும் இதுபோன்று வழக்கு பதிவு செய்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் மோசடி நபர்களின் புகைப்படத்தை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். பாதிக்கப்பட்ட வியாபாரிகளிடம் காட்டிய போது தங்களிடம் மோசடி செய்தவர்கள் இவர்கள்தான் என அடையாளம் காட்டினர். அதன் அடிப்படையில் மோசடி ஆசாமிகளை அவர்களது இருப்பிடத்துக்கே சென்று போலீசார் தேடினர். அதன் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தைச் சேர்ந்த 28 வயது மணிகண்டன் மற்றும் 24 வயது வினோத் ஆகிய இருவரையும் மடக்கி பிடித்து கைது செய்தனர். சேலம் மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போன்று நடித்து மளிகை கடைக்காரர்களை மிரட்டி பணம் வசூல் செய்த இருவர் கைது செய்யப்பட்டது அறிந்து அவர்களால் பாதிக்கப்பட்ட மற்றவர்களும் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்க முன்வந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.